இதில் கொசு மாட்டி டப்பு டப்புன்னு சத்தம் வரும்போது நம்ம எல்லா கொசுவும் செத்து போயிருது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தா எல்லா கொசுவும் சாகிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, கொசுவோட உடம்பு ரொம்ப சின்னது அப்படின்றதுனால பொதுவாக இதில் கொசு மாட்டும் போது அதோட இறகுக்கும் காலுக்கும் இடையில தான் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் உருவாகுது. இங்கே சிக்கியிருக்கக்கூடிய கொசுவை பார்த்தீங்கன்னா ஷாக் வாங்கினாலும் இன்னுமே பறக்க முடியுது. அதால் இதை நம்ம மைக்ரோஸ்கோப்லையும் வச்சு பார்த்தோம், என்னதான் நம்ம ஷாக் கொடுத்தாலும் கூட அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கு. இந்த பேட்டில் மாற்ற எல்லா கொசுக்களும் சாகிறது கிடையாது. சிலது எஸ்கேப் ஆகும், சிலது செயலிழந்து போகும். இந்த செயலிழக்கிற கொசுக்கள் கடிக்க முடியலை அப்படின்னாலும் கூட முட்டையிடவோ இனப்பெருக்கமோ அதால் செய்ய முடியும்.